வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். சூரிய கிரகணம் இது தலைப்பு. வருகிறது சூரிய கிரகணம். எந்த ராசிக்காரர்கள், எந்த நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும், பரிகாரம் செய்யணும் என்கிற தகவலோடு புதிய வீடியோ பதிவுகள் வரத் துவங்கிவிட்டன. அதனால் நாமும் நம் கடமையை செய்து விடுவது நலம் என்ற அடிப்படையில் இந்த பதிவு அமைகிறது. வெறுமனே கடமை என்று சொல்வது சரியல்ல. உங்களுக்கு சரியான தகவல், தெளிவான விளக்கம் தருவதாக இந்த பதிவு அமையும். முழுமையாக கேளுங்கள். சரி, ராகுகேது இருக்கும் இடத்தை அல்லது ராசியை எப்பொழுதெல்லாம் சூரியன் சந்திரன் 7 தொடர்பு கொள்கிறார்களோ அப்போது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரும். இப்போது ராகு மேஷத்திலும் கேது துலாம் ராசியிலும் இருக்கிறார்கள். சித்திரை மாதம் என்றால் சூரியன் மேஷ ராசிக்கு வந்து விட்டார் என்று அர்த்தம். அப்படியானால் சந்திரன் எப்போது துலாம் ராசியில் நுழைந்து அமாவாசை யோகம் வருகிறதோ அன்று கிரகணம் வரும். அந்த வகையில் வருகிற 30 சனிக்கிழமை நடக்கிறது. இது ஜோதிட செய்தி. ஜோதிட ரீதியாக ஒரு ராசி, நட்சத்திரம், ராகுகேது, சூரியன் சந்திரன் என்று விளக்க உரித்துவரைகள் சொன்னால், அறிவியல் ரீதியாக சொல்லப்படும் கிரகண செய்தி வேறு. சூரிய கிரகணம் என்பது சந்திரனின் நிழலானது பூமியின் மீது விழும்போது ஏற்படும் வானியல் நிகழ்வு. சரியாக சொல்வதானால் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் ஒரு நேர்கோட்டில் வரும்போது மட்டும் சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழும். அதுதான் சூரிய கிரகணம். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய செய்தி ஒன்று இருக்கு. இந்த கிரகணம் 30 நடக்கும்னு சொன்னேன்னா கிரகணம் நடக்கும், கிரகணம் நமக்கு தெரியாது. ஏன்? சூரிய கிரகணம் பகலிலும் சந்திர கிரகணம் இரவிலும் தான் நடக்கும். வருகிற 30 நடக்கும் சூரிய கிரகணம் என்பது 30 நள்ளிரவு 12:15 தொடங்கி அதிகாலை 4:08 கிரகண காலம். இரவில் கிரகணம் நடப்பதால் இரவில் நமக்கு சூரியன் இல்லை, அதனால் கிரகணம் நமக்கு இல்லை. நல்லா குரட்டை விட்டு தூங்குற நேரம். சரி, அப்போ யாருக்கு தெரியும்? நமக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற தென் அமெரிக்கா, அட்லாண்டிக், பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் தெரியும். ஏன்னா அங்கே அப்போது பகல் நேரம். ஸ்கூலில் படித்த செய்தி தானே, சந்திரன் பூமியை சுற்றி வரும் வட்டப்பாதை என்பது 5 சாய்ந்த நிலையில் இருக்கு. அதனால் வருஷத்தில் 2 மட்டும் சூரியனின் நிழல் பூமியில் படும். அப்படி படுவதால் சூரிய ஒளி பூமியில் விழாது. இது நடக்கும் நாடுகளில் மட்டும் சூரிய கிரகணம். சரியா? சரி, சூரிய கிரகணம் நாளில் நாம் ஏதாவது பரிகாரங்கள் விடிந்த பிறகாவது செய்ய வேண்டுமா? இரவு பணியில் இருப்பவர்கள் ஏதாவது எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமா என்பது கேள்வி. எந்த பரிகாரமும் தேவையில்லை, எந்த எச்சரிக்கையும் இல்லை. ஒன்றே ஒன்று, கிரகண நாளில் சூரியன் சந்திரன் ராகு கேது எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். கிரகணத்தை நம் கண்ணால் பார்க்க முடியாவிட்டாலும் கிரகண அமைப்பு என்பது அன்று பிறக்கும் குழந்தைக்கு இருக்கும். அதே போல் அன்று கருவாகிற குழந்தைக்கும் கற்பகால கிரகண தோஷமாக அமையும். ஜாதகத்தில் கிரகண தோஷம் இருந்தாலே போராட வேண்டியிருக்கும். நல்லது உடனடியாக நடக்க மாட்டேங்குது, நடந்தாலும் நிலைக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் வருத்தம், இழப்பு, ஏமாற்றம், தோல்வி, காயம் இருந்து கொண்டே இருக்கு. நாம் அனுபவத்தில் பார்க்கிறோம் இல்லையா? அதனால் திருமணமான தம்பதிகள், குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் 30 மற்றும் 1 2 உறவை தள்ளி போடுங்கள். ஒருவேளை கருவுறும் வாய்ப்பு ஏற்பட்டு விடுமானால் பிறக்கும் குழந்தைக்கு ஆகாது. நம் கஷ்டம் நம்மோடு போகட்டும், நம் குழந்தைகள் வளமோடு வாழட்டும் என்ற அடிப்படையில் இந்த 2 தவிர்த்து விடலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.